நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் தான் 40 வயதான சீனிவாசன். மலையேற்ற பயிற்சியாளராக உள்ளார். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலபுரம் மண்டலம் ராஜுலு கண்ட்ரிகா என்ற கிராமத்தில் ஜீவதாரர் என்ற தொண்டினரும் உள்ளது. சென்னையை சேர்ந்த பிரபுசுந்தரம் என்பவர்தான் அந்த ஆசிரமத்தின் நிர்வாகியாகவும் உள்ளார். ஆரோக்கியான் என்ற மலையேற்ற பயிற்சி நிறுவனத்தையும் சீனிவாசனுடன் சேர்ந்து பிரபுசுந்தரம் கூட்டாக நடத்தியும் வந்தார். 2.5 ஆண்டுகளாகவே ஆந்திராவில் நடத்தி வந்த இந்த ஆரோக்கியான் மலையேற்ற பயிற்சிக்கு சென்னை அடுத்த திருமுல்லை வாயிலை சேர்ந்த 20 வயதான கல்லூரி மாணவர் ஒருவரும் சென்றுள்ளார். அங்கு 40 வயதுடைய பயிற்சியாளரான சீனிவாசன் 20 வயதான இந்த மாணவியை தனது காதல் வலையிலும் வீழ்த்தியுள்ளார். சீனிவாசனை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்து திருமுல்லை வாயிலிருந்து குடும்பத்தாருக்கு தெரியாமல் அந்த மாணவி வெளியேறினார். நாகலபுரம் மண்டலம் சுடுகுடு மடகு நீர்வீழ்ச்சியை ஒட்டி அமைந்த ஆசிரமத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பு இருவரும் சென்றனர். சீனிவாசன் திருமணம் செய்து கொள்ள தஞ்சம் செடி சென்றபோது வயது வித்தியாசத்தை காரணம் காட்டி திருமணம் செய்து வைக்க ஆசிரம நிர்வாகியான பிரபுசுந்தரம் மறுத்துவிட்டார். மேலும் மாணவி குடும்பத்தாருக்கு பிரபுசுந்தரம் தகவலும் அளித்துள்ளார். பெற்றோர் சென்று மகளுக்கு அறிவுரை கூறி அழைத்தும் வந்தனர். கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதியும் சீனிவாசனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பெற்றோருக்கு போனில் தகவல் தெரிவித்துவிட்டு அந்த மாணவி மீண்டும் மாயமாகியுள்ளார். பதறிய பெற்றோர்கள் திருமுல்லை வாயல் காவல் நிலையத்தில் மாயமான மகளை கண்டுபிடித்து தருமாறும் புகாரும் அளித்தனர். போலீசார் ராஜுலு கண்டிரிகா என்ற கிராமத்திற்கு சென்று ஜீவதார ஆசிரமத்தில் சோதனையிட்டனர். ஆனால் அவர்கள் அங்கு இல்லை. அங்கிருந்த யோகா ஆசிரியருடன் ஆசிரம நிர்வாகியுமான பிரபுசுந்தரத்திடம் விசாரணை நடத்தினார்கள். பின்னர் அங்கிருந்த காரை பறிமுதல் செய்த போலீசார் பிரபுசுந்தரத்தை திருமுல்லை வாயல் காவல் நிலையம் அழைத்து வந்தும் விசாரித்தனர். கடந்த முறை பெற்றோரிடம் மாட்டிவிட்டதால் இந்த முறை பிரபுசுந்தரத்தை போலீசாரிடம் சிக்க வைத்துவிட்டு காதல் ஜோடி வேறு இடத்துக்கு சென்று விட்டதும் தெரிய வந்தது. மாயமான காதலர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று விவரம் தெரியாமல் தொடர்ந்து அவர்களை போலீசார் தேடியும் வருகிறார்கள்.